இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் தேவ அன்பு. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரு அன்பு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னாரே. அதனுடைய அர்த்தம் என்ன? Why it is a new commandment. அன்புங்கிறது ஆதியிலேயே நியாயப்பிரமாணத்தில் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்புன்னு சொன்னாலே ஆதியிலேயே ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் மக்களை கானானுக்கு வழிநடத்தும் பொழுதே இந்த அன்பை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இயேசு சொன்னார், நான் புதிதான கட்டளை என்று சொன்னாரே. அப்படின்னா அந்த பழைய நியாயப்பிரமாணத்தின் கட்டளைக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் கட்டளைனா என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய இந்த புதிய கட்டளைனா என்ன? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் அன்பு என்றால் என்ன? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 36 முதல் 40 வரை. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் எழுதி வைத்த அன்பு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆனா இயேசு சொன்னாரு, நான் உங்களிடத்திலே அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒரு அன்பா இருங்க. புதிய கட்டளைன்னு சொன்னாரு. அந்த நியாயப்பிரமான அன்பு என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன? இந்த ரெண்டையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளையை லூக்காவில் இயேசு விளக்கமாய் சொல்லி கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25 முதல் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நீ தானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதி உத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு தான் விளக்கம் சொல்லி கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க, சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. அப்ப உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுல மனதுருக்கம் இருக்க வேண்டும். வாசிப்போம். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி. இரண்டாவது, அந்த அன்புல காயங்கட்டுதல் இருக்க வேண்டும். ஆண்டவர் பியூட்டிஃபுல்லாக விளக்கி சொல்றாரு, இந்த அன்புக்கும் என் இயேசுவின் அன்புக்கும் வித்தியாசம் உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். காயம் கட்டுகிறது. வாசிப்போம். அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய். சுய வாகனத்துல அந்த அன்பு அருவருக்காது. அந்த அன்புக்கு சுயநலம் இருக்காது. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக சொல்லி கொடுத்தாரே, சுயநலம் இல்லாத ஒரு அன்பு அவன் சொந்த வாகனத்திலே ஏத்தி கொண்டு போய் சத்திரத்தில் கொண்டு விடுறான். அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அப்படின்னா அவன் அப்படியே விட்டுட்டு போகல, திரும்பியும் வந்து அவன் நல்லா இருக்கானு பார்க்கிறான். உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாயாக. நல்லா கவனிங்க, இது நியாயப்பிரமாணத்தின் கட்டளை. இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இந்த அன்பு நன்மை செய்யும் அன்பு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக சொன்னாரு. நன்மை செய்யும் அன்பு. இந்த அன்பும் பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். இந்த அன்பும் பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். எப்படி? இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது 29வது வசனங்கள்.
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் இனி வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்ப இந்த உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்றதுல நன்மை செய்கிறது இருக்கிறது, எல்லாம் கவனிக்க வேண்டும். லேவியம் வருகிறான், அவன் பாட்டுக்கு போறான். ஆசாரியம் வருகிறான், அவன் பாட்டுக்கு போறான். ஏன்னா அவங்ககிட்ட அன்பு இல்லை. ஆனா சமாரியன் ஒருத்தன் வர்றான், அவன் அன்பா காட்டுறான். யார் அன்பா இருக்கணுமோ அவன் அன்பு காட்டல. யார் அன்பு காட்ட மாட்டான்னு நினைக்காங்களோ அவன் அன்பு காட்டுறான். இது நன்மை செய்கிற ஒரு அன்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன? அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார்? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:9-10 பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்படின்னா சரியான அர்த்தம் பிதாவினுடைய அன்பை சொல்றாரியா? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு பிதாவினுடைய அன்பு. அதே அன்பு தான் என் இயேசுட்ட இருந்ததுதான். There's no difference between the love of the Father and the Son. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா பிதாவினுடைய அன்பு என்ன? குமாரனுடைய அன்பு என்ன? ஒன்று யோவானின் புஸ்தகம் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அது ஒரு நன்மை செய்கிற அன்பாக மாத்திரம் அல்ல, உன்னைய அர்ப்பணிக்கிற ஒரு அன்பு. நல்லா கவனிக்க, இதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் நீங்க நமக்கு சொல்லி தருவார். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அப்ப அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு அன்பு சாக்ரிஃபிஷியல் லவ், உன்னையே அர்ப்பணிக்கிறது. உன்னுடைய மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்படின்னா தான் அந்த அன்பு வரும். நான் விளக்கி சொல்லி தருவேன், நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். Not like Jesus crucifixion on the cross. இயேசுவை மாதிரி கைகளும் கால்களும் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவத்தை போல் அல்ல. உன்னுடைய மாமிச சுபாவங்கள் சுத்தமாக சிலுவையில் அறையப்படுகிறது. அங்க மாமிசத்துக்கு இடமே இல்லாதபடி பிதாவினுடைய அன்பு உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறதை சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். பிதா
எண்ணில் அன்பாக இருக்கிறது போல எந்த அளவில் பிதா அன்பாக இருந்தார் இயேசு மீது. இயேசு சொன்னார், நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்புல நிலைத்திருங்க, என் அன்பை விட்டு வெளியே போயிடாதீங்கிறாரு. அவர் அன்பா இருக்கிறதுனால அதே அன்பை எதிர்பார்ப்பாரு. பேதுரு மறுதளிச்சான், அவரை சபிச்சான், அவனை மன்னிச்சுட்டு அவனை மட்டும் பார்த்து கேட்டாரு, இவங்க எல்லாரையும் நீ என்னிடத்துல அன்பா இருக்கியாப்பா. God expects such a love. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்புல உன் மாமிசத்துக்கு இடமே கிடையாது. அந்த அன்புல சுயமே கிடையாது. அந்த அன்புல கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் ஐயா. அவங்க எதிர்பார்க்கிற அன்பு அதுதான். What is the love of the Father? பிதாவினுடைய அன்பு என்ன? ஒன்று யோவானின் புஸ்தகம் 4:9 இருந்து, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்துட்டாரே, அதிகமாக நேசித்தவர். The begotten son. The begotten son. அப்ப பிதாவினுடைய அன்பு வாசிப்போம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். அந்த அன்பை சொல்றாரு. நன்மை செய்கிற ஒரு அன்பை சொல்லல. சத்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு போகிற ஒரு அன்பை சொல்லல. மன துருகி உதவி செய்கிற ஒரு அன்பை சொல்லல. இது புதிதான கட்டளை என்று சொன்னாரே. தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாமும் ஒருவரிடத்தில் ஒரு அந்த அன்பு, அந்த தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது என்ன அன்புன்னு சொல்லுவேன், வாசிப்போம். தேவனை ஒருவரும் ஒரு போதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத அந்த அன்புல தான் நிரூபிக்க முடியும். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத அந்த அன்புல தான் நிரூபிக்க முடியும். இல்ல கவனிங்க, நம்முடைய ரட்சிப்பின் அடையாளத்துல ஒன்று ஞானம். நம்முடைய ரட்சிப்பின் அடையாளத்துல அடுத்தது அன்பு. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற அன்பை சொல்லிக் கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி வாசித்தான். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோன்னு சொன்னமே.
அவர் ஜீவனை எப்படி கொடுத்தாரு? அன்பை காட்டிட்டு தான் ஜீவனை கொடுத்தாரு. அந்த அன்பை எதிர்பார்க்கிறாரு. நல்ல கவனிங்க, அவர் எதிர்பார்க்கிற அன்பு சிலுவையின் அன்பு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்படின்னா அந்த சிலுவையின் அன்பு என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:33-34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். சிலுவையில் அவர் காட்டின ஒரு அன்பு. This is not only endurance. பாடுகளை சகித்தது மாத்திரமல்ல, அந்த பாடுகளுக்கு மத்தியில் பிதாவே இவர்களை மன்னியா. ரோமர் 8:18 எக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்லன்னு சொன்னாலே, ஐயா, அவர் பட்ட பாடுகளினுடைய மகிமைதான். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நல்லா கவனிங்க, இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே இவர்களை மன்னியா. அது ஒரு சாதாரண அன்பாக அங்க தெரியல. அவரை சிலுவையில் அறைந்தவன், அவரை ஈட்டியால வயத்துல குத்தினவன், அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 47 நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த அன்புதான் அவரை நீதிமான் நிரூபிச்சதையா? அந்த அன்பு மூலமாக தான் அவர் தேவனை மகிமைப்படுத்தினாரு. நல்லா கவனிக்க வேண்டும். பியூர் லவ், which is not defiled. அது மாய்மாலமான அன்பல்ல. நல்லா கவனிங்க, அது பரிசுத்தமான அன்பு. தேவன் எதிர்பார்க்கிற அன்புங்கிறது பரிசுத்தமான அன்பு. Have you ever heard about it? எபேசியரின் புஸ்தகம் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாயிருப்பதற்கு. அன்புல பரிசுத்தம்னா there is no hypocrisy. அதிகமா நேசிக்கிறது மாதிரி நடிப்பாங்க. நம்ம அந்த நடிப்புல மயங்கிருவோம். ஹிப்போக்ரசி. உன் மாமிசம்
சிலுவையில் அறையப்படலைனா இந்த அன்பு வராது. கலாத்தியரின் புஸ்தகம் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதைத்தான் நம்ம 1 யோவான் 4:12 வாசித்தோம். உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறது அதுதான். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15:12-13 நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஜீவனையே கொடுத்தார். அந்த ஜீவனை கொடுக்கும் போது அவர் வெறுமையா கொடுக்கல. பிதாவே இவர்களை மன்னியா. அதில் தன்னை நீதிமான் என்பதை நிரூபித்தார். உன் அன்புல தான் உன்னை நீதிமான் நிரூபிக்க முடியும். நல்ல கவனிங்க. அன்பில் பரிசுத்தம்னா என்னது? வாட்ஸ் எக்ஸாக்ட் மீனிங் Holiness in love. அந்த அன்புல கசப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை இருக்கவே இருக்காது. Such a love will not be defiled by any means. அல்ல கவனிக்க வேண்டும். நாம் அதிகமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பு கரப்படாது. உன் இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பை கொண்டு போக விடாது. உன் இருதயத்துக்குள்ள ஒரு பகையை கொண்டு போக கூடாது. உன் இருதயத்துக்குள்ள ஒரு கோபம் அல்லது வெறுப்பை கொண்டு போக கூடாது. இட் ப்ரூவ்ஸ் ஒன்லி த லவ் ஆஃப் ஜீசஸ். யாரு என்ன தீமை செஞ்சாலும் சரி, யாரு என்ன துரோகம் செஞ்சாலும் சரி, இந்த அன்பு அதுக்கு மதிப்பு கொடுக்காது. துரோகம் செஞ்சவங்களுக்காகவும் இந்த அன்பு ஜபம் பண்ணும், பிதாவே இவர்களை மன்னியும். நல்ல கவனிங்க. முடியாத ஒரு காரியத்தை வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைக்க மாட்டார். கடினமான காரியத்தை எழுதி வைப்பார். ஆனால் முடியாத ஒரு காரியத்தை எழுதி வைக்க மாட்டார். நம்ம முயற்சி செய்யணுங்கிறதுக்காக தான் சொல்லி கொடுக்கிறாரு. வேதத்தில் கிறிஸ்துவின் அன்பை காட்டினவங்களையெல்லாம் இன்னைக்கு நேரம் இருக்கிற அளவுக்கு பார்ப்போம்.
இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது உன்னை கரப்படுத்திடவே கரப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அன்பு உனக்குள்ள இருந்தா உன்னை பிசாசு எந்த பாவத்திலையும் விளைவிக்க முடியாது. நல்லா கவனிங்க, எந்த பாவத்திலையுமே விளைவிக்க முடியாது. இந்த அன்பு சகலத்தையும் சகிக்கும். நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6:8 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். The one who was mightily used by the Lord. அல்ல கவனிங்க, ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன்? He was not a believer, அல்லது he was not an ordinary person. He was mightily used by the Lord. தேவனால் வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தப்பட்டவன். False accusations against him. அவனுக்கு விதவுமான பொய்க்குற்ற சாட்டுகள். 11 இருந்து அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எடுப்பை விட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். துணிகரமா சொல்றாங்க. எதுக்காக அந்த பொய்க்குற்றச்சாட்டு தெரியுமா? நியாய பிரமாணத்தின்படி அவன் கல்லெறிஞ்சி சாகணும். அவனை சாகடிக்கிறதுக்கு தான் சொல்றாங்க. அவன் சாவபதி கவலைப்படல. வாசிப்போம். எப்படி என்றால், நஷ்டனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அடித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண் நோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அது என்னது தேவதூதன் முகம்? அவன் இருதயத்துக்குள்ள அன்பு நிறைஞ்சிருக்கு. அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவன் மதிப்பே கொடுக்கல. Let come what may, என்னால வரட்டும், happily accepting it. பேதுருவை யாக்கோபியும் யோவானையும் சமாரியாவில் போய் இயேசுக்கு இடம் பார்க்க போனபொழுது இயேசுவை உள்ள விட மாட்டோம் தான் சொன்னானுங்க. ஆண்டவரத்தில் வந்த ஆண்டவரே எலியா செய்தது மாதிரி வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கட்டுமா? அவர்களை கடிந்து கொண்டார். லூக்கா 9:51 இருந்து 56 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்று சொல்ல நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள். டென்ஷன் ஆகாத. டோன்ட் மேக் சிச்சுவேஷன் எம்பாரசிங். நல்லா கவனிக்க வேண்டும். அப்படின்னா அவன் முகம் ஏன் பிரகாசம் அடையுதுன்னா அவன் அதை பற்றி கவலைப்படலை. என் இயேசுவையும் இதே தான் ஏன் சொன்னானுங்க.
என் ஆண்டவர் இயேசுவையும் இதே மாதிரி பொய்க்குற்றம் சுமத்தினார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்து பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரும் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே. அத்தனையும் பொய். உன் மேல எவ்வளவு குற்றம் சுமத்துகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியப்படுகிறான். எப்படிப்பட்ட பொய் சொன்னானுக்கு தெரியுமா? லூகா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜா வென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். துணிகரமான குற்றம் சாட்டுறாங்க. அவர் பேசலையா? அதுக்கு பதில் கொடுக்கல ஐயா. பிலாத்து என்ன சொன்னான் தெரியுமா? 4 அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. 13-14 வசனத்தில் பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன். ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன். அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மனதுக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. அதுதான் என் பதிலை சொல்லாம இருந்தாரு. இட் ஷோஸ் ஹிஸ் எண்டியூரன்ஸ். இட் ஷோஸ் ஹிஸ் லவ். அல்ல, கவனிக்க வேண்டாம். நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரிடத்தில் ஒரு அன்பாய் இருங்கிற புதிதான கட்டளையும் சொன்னாரே. சிலுவையில் அறையிறதுக்கு முன்னால அவரை என்ன பாடலாம் படுத்தினாங்க தெரியுமா? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27 அதிகாரம் 1-2 வசனங்கள். விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். கட்டி கொண்டு போறாங்க. 11 வசனத்தில் இருந்து இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரும் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நல்ல கவனிங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவன் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஐயா சிலுவையில் அறைஞ்சானுங்க. சாக போகிறாரு. வெறுமையா சாகல, பிதாவே இவர்களை மன்னியன்னு சொல்லி செத்தார். அதுலதான்
கிறிஸ்துவின் அன்பு. அவர் சிலுவையில் மறிக்கிறது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் அன்பு தான் இருந்துச்சு. அதனால தான் அவன்கிட்ட நியாயப்பிரமாணத்தின் அன்பை சொல்லிக் கொடுத்தாரு. அவர் சிலுவையில் மறிக்கும் பொழுதுதான் அவருடைய அன்பு இருக்கு. நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்க. அந்த அன்பை காட்டிட்டு தான் அவர் மறித்தாரு. இந்த அன்பை தான் ஸ்தேவான் காண்பித்தான். அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டாரே. அந்த அன்பு நான் சொன்ன கசப்பு உள்ள விடாது, வெறுப்பு உள்ள விடாதுன்னு சொன்னேன். உள்ள விடாது மாத்திரம் இல்லை, அந்த அன்பு என்ன செய்ய வேண்டுமா? எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இந்த கசப்பு, கோபம், வெறுப்பு, மூர்க்கம் இது எல்லாம் எப்ப ஒன்ன விட்டு நீங்குமா? வாசிப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும், ஒருவருக்கொருவர் தயவாயும், மன உருக்கமாயும் இருந்து, மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, அது என்ன மன்னிப்பு தெரியுமா யாருக்காவது? பிதாவே இவர்களை மன்னியும் சொன்ன உடனே அந்த முள்ளெல்லாம் அடிச்சானுங்களே அவனுக்கு மன்னிக்கப்பட்டானுங்க ஐயா. அதுதான் கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கப்பட்டது. இவருடைய இரத்த புலியெல்லாம் என் மேலே வரட்டும்னு சொன்னாங்களே அவனுக்கு மன்னிக்கப்பட்டானுங்க ஐயா. அந்த ஸ்தேவானுடைய மன்னிப்பின் ஜெபம் உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 55வது வசனத்தில் இருந்து, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். நல்ல கவனிங்க. பிரத்யட்சமான தரிசனம். நம்மெல்லாம் பார்க்கிற தரிசனம் மாதிரிலாம் கிடையாது, திறந்த கண்ணில் பிரத்யட்சமான தரிசனம். பரலோக தரிசனம், பூமியில் பார்க்கல, வானத்தில் பார்க்குறான். பரலோகமே திறந்திருக்கு, பிதா நிற்கிறாரு, அவர் பக்கத்தில் இயேசு நிற்கிறாரு. இவன் ஒரு எலியாவா இருந்தா ஆண்டவரே அக்கினி இறங்கட்டும்னு சொல்லியிருப்பானே. இவன் ஒரு எலிசாவா இருந்தா அவர்களை பார்த்து சாபம் போட்டிருப்பானே. நல்லா கவனிங்க. இவன் இயேசுவாய் மாறிவிட்டான். இவன் எலியாவாகவும் இல்லை, இவன் எலிசாவாகவும் இல்லை. இவனுக்குள் இயேசு இருக்கிறாருங்க அதை நிரூபிக்கிறான். அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? 58வது வசனத்தில் இருந்து, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். ஒரு பயம் நம்பல அந்த தரிசனத்தை. வாசிப்போம். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி
சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அந்த ஜெபம் எடுக்கலைனா ஒரு சவுல் பவுலா இருக்க மாட்டான் ஐயா. அந்த ஜெபம் எடுக்கலைனா ஒரு சவுல் பவுலா இருக்க மாட்டான் ஐயா. அது பரிசுத்தமானின் ஜெபம். கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறது. அது அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனாலதான் நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் அந்த மன்னிப்பு நமக்கு கிடைச்சதுன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்க. அந்த அன்பு ஐயா, நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அந்த அன்புல மன்னிப்பு இருக்கிறது. த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் லவ் இஸ் forgiveness. கொலோசையரின் புஸ்தகம் 3:12 இருந்து, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தனாய் இருந்தால், if you are a chosen saint of God. வசனத்தை ஆழத்தை தியானிக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்னா நீ பரிசுத்தமான்கிறத நிரூபிக்கிறதுன்னு அர்த்தம். வாசிப்போம். பிரியருமாய், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புல இத்தனை குணாதிசயங்கள் உள்ள இருக்கிறது. அவளை ஈஸியா மன்னிச்சிட முடியாது. துரோகிய நீ துரோகிய மன்னிக்கணும்னா உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை அத்தனையும் உனக்குள்ள வந்தா தான் மன்னிக்க முடியும். அந்த அன்பைத்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்புன்னு சொல்றாரு. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னித்தது. அந்த கிறிஸ்துவின் மன்னிப்புல தான் இத்தனை குணாதிசயங்கள் அடங்கி இருக்கிறது. மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அந்த மன்னிப்பு உனக்கு இருக்கணும்னா கிறிஸ்துவின் அன்பு இருந்தாதான் முடியும். அது மனதுருக்கத்தின் அன்பு அல்ல, அது காயங்கட்டுகிற அன்பு அல்ல. அது உதவி செய்கிற அன்பு அல்ல. ஒரு ஜீவனை பரலோகத்துக்கு வழி நடத்துகிற அன்பு. ஆண்டவரே, இவர்கள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீர்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையில தான் ஐயா சவுலை தேடி இயேசு வந்தார். அந்த அன்புல சவுல் பவுலாக மாறி அந்த பவுல் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த பவுல் மூலம் புதிய ஏற்பாடு வெளிவந்திருக்கிறதுனா
ஸ்தேவானுடைய ஒரு மன்னிப்பின் ஜபம். How powerful that forgiveness. நல்லா கவனிக்க வேண்டும், நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பை அவ்வளவு ஈஸியா விவரிக்க முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இருதயத்துல கசப்பு, வெறுப்பு, கோபம் எல்லாம இருந்ததுனாதான் உன் இருதயத்துல சமாதானம் இருக்கும். இல்லைன்னா உன் இருதயத்துல சமாதானம் இருக்காது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் மன்னிப்ப பல இடத்துல எழுதி வைக்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது 26வது வசனங்கள், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள், நீங்கள் மன்னியாந்திருப்பீர்களானால் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அர்த்தம் புரியுமா உங்களுக்கு? அதுக்கு மன்னிக்கலைன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேங்கிறாரு. பரலோகத்துக்கு பிதாவும் உன் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார்ன்னு சொன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேங்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரம பிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மன்னிக்க மாட்டாரு. உன் இருதயத்துல கசப்பு, உன் இருதயத்துல வெறுப்பு, உன் இருதயத்துல கோபம், அந்த கோபம் இருக்கிறதுனால தானே நீ மாறாய் நடக்கிறாய். Why your attitude differs? Because of the bitterness in your heart, you are keeping long face. Your attitude always changes. லூக்கா 17வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். குற்றம் செய்தா கடிந்து கொள். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புல மன்னிப்பு, அந்த அன்புல கண்டிப்பு உண்டு. யாரிடத்துல அன்பா இருக்கிறாரோ அவர்களே தான் சிரிச்சுக்கிறாரா. வாசிப்போம், உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக, அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக, அவன் ஒரு நாளில் ஏழு தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, ஏழு தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, ஏழு தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு வேலையே இதான்டா, உனக்கு வேலையே இதுதான், செஞ்சிட்டு செஞ்சிட்டு வந்து மன்னிப்பு ஓடு, இடத்தை காலி பண்ணி ஓடுவோம். ஆண்டவர் சொல்கிறார் அந்த அன்புல மன்னிப்புங்கிறது பெர்மனன்ட்ங்கிறாரு. There is no limitation. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து,
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரம் மட்டுமோன்னு கேக்குறான். அவன் 7 தரம் வந்து மண்ணி மனசாப்பட்ட மண்ணு சொன்னார் இல்லையா, அதனால 7 தரம் மட்டுமே கேட்கிறான். வாசிப்போம். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 10,000 தாலந்து கடன் பட்டவனை கொண்டு வர்றாங்க. வாசிப்போம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து தீர்க்கிறேன். காலில் விழுந்துட்டான். வாசிப்போம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கடனே கொடுக்கணும் போப்பா. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, 10,000 தாலந்து மன்னிக்கப்பட்டவன், அந்த மன்னிக்கப்பட்ட 100 வெள்ளிப்பணத்துக்கு மனசு கேட்கல, தொண்டையை பிடிச்சு நெறிக்கிறான். வாசிப்போம். நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். அவனை காவலில் போட்டான். ஐயா, எஜமானுக்கு இந்த நியூஸ் போகிறது. அவனை கூப்பிட்டு விடுறான். 32வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அடைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அந்த கடன் மன்னிக்கப்பட்ட கடன், வாபஸ் வாங்கப்பட்டது. நல்ல கவனிங்க. நீ மன்னிக்கலை, நான் உன்னையும் அவர் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாரு இயேசு. என்ன சொன்னார்? வாசிப்போம். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், அவனவன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். நீ மன்னிக்கலைனா மன்னிக்க மாட்டாரு. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய ஒரு அன்பை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, அன்புங்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற. When you go through any experience in your life, bitter experience, நல்லா கவனிங்க. When you go through any bitter experience any time, never forget that incident. Never allow it again. யார் இந்த ஆபிரகாம்? யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம்
இரண்டாவது மூன்றாவது வசனங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அடைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். நல்ல கவனிங்க, புறஜாதியில பிறந்தவன், தேவனைய தெரியாதவன், ஆண்டவரை அறியாதவன், அவனை அழைக்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும், ஆண்டவர் அழைச்ச பொழுது அவன் எதை நம்பி ஆண்டவர் பின்னால வந்தான் தெரியுமா? எபிரேயரின் புஸ்தகம் 11:8 இருந்து வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்க போறனே தெரியாது, ஆனா உடனே கீழ்ப்படிஞ்சான். காரணம் என்ன? 10 ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவன் உலகத்துக்காக அவர் பின்னால போகல, உலக ஆசீர்வாதத்துக்காக அவன் பின்னால போகல, அவன் பரம ஆசீர்வாதத்துக்காக பரலோகத்துக்காக அவருக்கு பின்னால போகிறான். அந்த ஆபிரகாமுக்கு அவன் கூட லோத்தையும் கூட்டிட்டு போறான், பெத்த மகனை போல கூட்டிட்டு போறான். போகிற இடமெல்லாம் அவனையும் கூட்டிட்டு போறான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே நல்ல ஆஸ்தி பெருகிருச்சு. அந்த ஆஸ்தி பெருகின லோத்துடைய இருதயம் மாறிடுச்சு. ஆபிரகாம் விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அதியாகமம் 13:5 இருந்து ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. ரெண்டு பேரும் வசதி ஆயிட்டதுனால, ஏன்னா 2 வாசித்தீங்கன்னா ஆபிராமும் எல்லா ஆடு மாடுகளோடும் ஆஸ்தியோட தான் இருப்பான். இவர்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் வருது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரியணும் நினைக்கிறான். 7 இருந்து ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நமக்குள்ள எந்த பகையும் வேண்டாம்ப்பா. கிறிஸ்ட் லவ். இப்ப நம்ம பார்க்க போறது கிறிஸ்ட் லவ். எந்த பகையும் வேண்டாம். நாம் சகோதரர். நான் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன், நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன் என்றான். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? உனக்கு விருப்பமான இடத்தை எடுத்துக்கோ, நீ நல்லா இருக்கணும். கிறிஸ்ட் லவ். அவன் பண்ணின துரோகத்தை அவன் இருதயத்தில் வைக்கல, தகப்பம் மாதிரி காத்துக்கிட்டு இருந்தது வைக்கல. அவன் அதை மறந்துட்டு தான் அவனோட்டு போகணும்னு நினைக்கிறான். அப்படி போகும்பொழுது ஆபிரகாம் அவன் மேலே எந்த கசப்பும் வைக்கலை. நீ நல்லா இருப்பா, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன். அவன் நல்லா இருக்குன்னு சொல்லி நீர்வளம் நிலவளம்லாம் இருக்கு, எகித்த போல இருக்கு, பரலோகத்தை போல இருக்குன்னு நினச்சி சோதோமில் போய் மாட்டிக்கிட்டான். அந்த சோதோமில் போய் மாட்டினதுக்கு அப்புறம் அந்த சோதோமுக்கு விரோதமாக யுத்தம் வந்தது. அதியாகமம் 14:14 இருந்து தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த
கை படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடது புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க, சண்டை போட்டுட்டு போனவன், துரோகம் செஞ்சுட்டு போனவன், யுத்தம் பண்ணி அவன் பொருள் அத்தனையும் திருப்பி கொண்டு வந்துட்டான். அப்படி திருப்பி கொண்டு வந்து அவனை பழையபடியும் சோதோமுக்கு தான் அனுப்பிட்டான். ஆபிரகாம் கூட வைக்கவில்லை. ஏன் ஆபிரகாம் கூட வைக்கல? அன்பு இல்லையா? அதுக்கு பேர் ஞானம். அதுக்கு பேர் ஞானம். அவன் லோத்து திருந்திடுவான்லாம் நினைக்க கூடாது, திருந்த மாட்டான். அவனை திரும்பியும் உள்ள வச்சான் மண்டடி தான். திரும்பியும் சண்டை போட்டுட்டு தான் போவான். ஆபிரகாமுடைய நிம்மதியான வாழ்க்கை போயிடும். அன்பை காட்டுனாயா, அதற்காக திரும்பியும் மடியில் தூக்கி வச்சிருவான்னு நினைச்சிடாதீங்க. அன்பு வேற, ஞானம் வேற. போனது போனது தான். ஆபிரகாமுடைய அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும். சோதோம்ல திரும்பியும் போய் சோதோம்ல தான் இருக்கான். சோதோம் பாவத்தில் நிறைஞ்சிருச்சு. ஆண்டவர் அந்த சோதோம் அழிக்கணுங்கிறாரு. ஆனால் அந்த லோத்து அந்த சோதோமில் இருக்கிறான். அந்த சோதோமுக்காக ஆபிரகாம் கதற ஆண்டவர்கிட்ட. அதியாகம 18:22 இருந்து. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? அழிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. 50 நீதிமான் வரைக்கும் கேட்டே வருவான். ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருக்கட்டும். ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருக்கட்டும். ஐயா, சோதோம் மக்கள் பாவத்தில் சாக போகிறான். பார்க்காத ஒரு ஜனங்களுக்காக மன்றாடுகிறானே, அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்புல தன இயேசு கெத்செமனே தோட்டத்தில் கதறினாரு. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததே. கவனிக்கலாம். அதியாகமம் 20 எடுத்து வாசித்தீங்கன்னா முதல் 3 வசனத்தில் கேராருக்கு வர்றான். அபிமேலேக்கு ஆபிரகாம் மனைவியை தூக்கிட்டு போயிடுவான். அங்க கர்த்தர் வந்து நிற்கிறாரு. அவன் மனைவியை திருப்பி அனுப்ப, அவனுக்கு தீர்க்கதரிசி. அவனை அனுப்பலைன்னா நீயும் குடும்பம் செத்துருவீங்கிறாரு. அவன் மனைவி அனுப்பிடுவான். ஆனால் அபிமேலேக்குடைய முழு குடும்பமும் கர்ப்பம் அடைக்கப்பட்டுருவான். அந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டதுக்காக ஆபிரகாம் ஜெபிப்பான். ஆண்டவர் சொல்ற அதியாகம 20:7 வசனம், அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அவன் அனுப்பு, அவன் உனக்காக ஜெபிப்பான். எந்த அளவில் ஆபிரகாம் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுவார். 17-18 வசனங்கள்,
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி தீமை செய்தவர்களுக்காக ஏன் ஜெபிக்கிறான்? கிறிஸ்துவின் அன்பு, அதுல மன்னிப்பு இருக்குது. லோத்துடைய வாழ்க்கையில ஏன் லோத்து நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேங்கிற, அதுல மன்னிப்பு இருக்குது. அப்படின்னா அப்புறம் எங்கையா இருக்கிறான் இப்போ? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய பந்து இருப்பார்கள். அப்புறம் பரலோகத்தில் இருக்கிறான். நான் ஏன் ஆபிரகாமுடைய அன்பை சொல்லுறேன் தெரியுமா? அந்த அன்பு தான் ஆபிரகாமை பரலோகத்துக்கு கொண்டு போச்சு. நீ தேவனை அறிந்திருக்கிறாய், நீ தேவனை தெரிந்திருக்கிறாய், நீ தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், நீ ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறாய்னா உன் மூலம் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து கர்த்தர் நமக்கு விளக்கமாய் சொல்லி கொடுத்தார். நல்லா தெரிந்த ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பு வேணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, ஒவ்வொரு நாள் அன்றுவரை எனக்கு அந்த அன்பை தாரும், உம்முடைய அன்பை தாரும். யாருடைய அன்பையும் கேட்காதீங்க, உம்முடைய அன்பை தாரும். ஆபிரகாம் அந்த அன்பை காட்டினவன் தான், அதனால ஆபிரகாமுடைய அன்பை தாரும் கேட்காதீங்க. மோசி அந்த அன்பை காட்டினவன் தான், அதனால மோசையுடைய அன்பை தாரும் கேட்காதீங்க. பவுல் அந்த அன்பை காட்டினவன் தான், பவுல் அன்பை பற்றியே ஒரு நிருபத்தில் ஒரு அதிகாரமே எழுதி வச்சவன் தான். அதுக்காக அந்த பவுலுடைய அன்பை தாரும் கேட்காதீங்க. என் இயேசுவின் அன்பு வேண்டும் ஆண்டவரே. உன் மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், உன் மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா.